இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரயில்வே துறையில டிக்கெட் கலெக்டருக்கு உண்டான ஒரு முக்கியமான ஜாப் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ண போறாங்க. இதுல 7700 வேகன்சி வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மினிமம் உங்களுக்கு 18 வயசு பூர்த்தி ஆயிருந்தாலே இந்த ஜாப்புக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான எக்ஸாம் அப்படிங்கிறது தமிழ்லயே கண்டக்ட் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து 3 விதமான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கு. அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஜாப் அப்படிங்கிறது கிடைக்கும். இதுல வந்து 10th முடிச்சுட்டு 12th முடிச்சவங்க, அல்லது 10th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது 12th முடிச்சுட்டு நீங்க டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் இந்த ஜாப்புக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு அல்லது டிப்ளமோ அப்படிங்கிற மாதிரி வந்து டீடைல்டா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு முக்கியமான நியூஸ் பேப்பர்ல வந்து இதை பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. 7700 வேகன்சி கூடிய விரைவில் நிரப்பப்படும். அதுவும் மார்ச் மாசத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து அதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்து 7784 வேகன்சி அப்படிங்கிற மாதிரி கரெக்டா ஸ்பெசிபிக்கா வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் வந்து இந்த ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரயில்வே துறையிலே கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட வேகன்சி இருப்பது எல்லாருக்குமே வந்து தெரியும். இதுல வந்து 7784 வேகன்சி வந்து இந்த டிக்கெட் கலெக்டருக்கு வந்து ரிலீஸ் பண்ண போறதா தகவல் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. இதுல மினிமம் 18 வயசு உள்ளாச்சு. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பொறுத்தவரை ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்து சேஞ்ச் ஆகும். அது 28 வயசுல இருந்து 30-35 வயசு வரை பாத்தீங்கன்னா மாறுபடுது. இதுல வந்து ரயில்வே துறையில அதாவது RRBல டிடிஇ அதாவது டிக்கெட் கலெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜாப்பை பொறுத்தவரை வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா 7784 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து ஒவ்வொரு ரீஜன்லையும் பார்த்தீங்கன்னா தனித்தனியான எக்ஸாம் சென்டர் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ரிட்டன் எக்ஸாம் இருக்கு. அதற்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கு. அதற்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த மூணுமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் அப்படிங்க கிடைக்கும். இதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரை வந்து மார்க் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஒவ்வொரு பேட்சை பொறுத்த வந்து சேஞ்ச் ஆகும். ஓவரால் மார்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து நார்மலைசிங் மார்க் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கொண்டு வர்றாங்க. அந்த நார்மலைசிங் மார்க்கில் யார் டாப்பில் வர்றாங்களோ அவங்களுக்கு தான் ஜாப் அப்படின்னு கிடைக்க போகுது. நீங்கள் எந்த ஒரு ரீஜனுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தற்பொழுது வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து டிடிஐ பொறுத்தவரை வந்து தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களை தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து தமிழில் இருக்கும். இது வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து லேட்டஸ்ட்டாக ரயில்வே துறைக்குரிய ஒரு முக்கியமான அதிகாரி வந்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கு வந்து எவ்வளோ தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா யூஆர்ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 500 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் பிடபிள்யூ கேண்டிடேட் இவங்களுக்கு வந்து 250 ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கும். அப்படி நம்ம சொன்ன மாதிரி 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 12ஆம் வகுப்பு முடித்தவங்க, அல்லது 10ஆம் வகுப்போ அல்லது 12ஆம் வகுப்போ படிச்சுட்டு டிப்ளமோ முடித்தவங்க இந்த ஜாப்புக்கு வந்து ட்ரை பண்ணலாம். கூட இரவில் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ரிலீஸ் ஆயிரும். அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வீடியோ வரும். அந்த இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தற்பொழுது கிடைக்கக்கூடிய தகவலின்படி வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது மார்ச் மாதத்துக்குள்ளே ரிலீஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் பொறுத்தவரையே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஃபர்மேஷன் பாருங்கள். இது பொறுத்தவரையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்நாடகா அல்லது வந்து மத்திய பிரதேஷ் அல்லது வந்து மகாராஷ்டிராலேருந்து வெளியே இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் இது. இதில் தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ண முடியாது. பாய்.